தமிழகத்துல கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. குறிப்பா சென்னையில மட்டுமே நாள் ஒன்றுக்கு நோய் தொற்றினுடைய அளவு 7000 நெருங்கிக்கிட்டு இருக்கு. தினசரி 50 மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில பெருநகர சென்னை மாநகராட்சி ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த நிலைமையில முதன்மை செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி அவர்களை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமித்திருக்கிறார் தமிழகத்தின் தலைமை செயலாளர் திரு வே இறையன்பு ஐஏஎஸ். மாநகராட்சி ஆணையராக ஏற்கனவே இருந்த கோ பிரகாஷ் அவர்களுக்கு வேறு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலைமையில சென்னை மாநகராட்சி ஆணையராக ரிப்பன் மாளிகையில நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ககன்தீப் சிங் பேடி. இவருடைய இந்த பணியிட மாற்றம் இந்த நேரத்துல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்துல திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களை பற்றி நாம நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன. பஞ்சாப் மாநிலம் ஹொசியார்பூர் பகுதியில 1968 பிறந்தவர் தான் ககன்தீப் சிங் பேடி. இவர் மின்னணு மற்றும் மின் தொடர்பு அல்ல பொறியியலில் பட்டம் பெற்று பாட்டியாலாவில் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியில 2 விரிவுரையாளரா பணியாற்றி அனுபவம் கொண்டவர். 1993 இந்திய பொறியியல் பணி, அதாவது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிங்கிற தேர்வுல தேர்ச்சி பெற்று ரயில்வேல வேலையும் இவருக்கு கிடைச்சது. அதே நேரத்துல இவர் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல தான் ஐஏஎஸ் எக்ஸாம்லயும் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு பிரிவுல இவருக்கு இடம் கிடைச்சது. பின்னர் இந்திய ஆட்சி பணியை விரும்பி தேர்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு ககன்தீப் சிங் பேடி. இவர் கடலூர் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஆட்சியாளராக பணியாற்றிருக்கிறாரு. கடந்த 2004 சுனாமி தாக்கிய போது கடலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த அவர் சிறப்பாக நிவாரண பணிகளை மேற்கொண்டாரு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த ஆட்சியாளர் அப்படிங்கிற ஒரு பாராட்டையும் பெற்றாரு. கடந்த 2015 கடலூர் மாவட்டத்துல பெரு வெள்ளம் ஏற்பட்ட போது நிவாரண பணிகளுக்கான சிறப்பு அதிகாரியாகவும் ககன்தீப் சிங் பேடி தான் நியமிக்கப்பட்டாரு. மிகச்சிறப்பாகவும் செயல்பட்டாரு. மதுரை மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி இருக்கிறார் ககன்தீப் சிங் பேடி. கடந்த 2016 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசால வழங்கப்பட்ட தேசிய விருதையும் இவர்தான் பெற்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. மேலும் இவர் சென்னை குடிநீர் வாரிய மேலாண் இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. கடலூர் மாவட்டத்தினுடைய கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியாகவும் தற்போது இவர் பணியாற்றிட்டு வராரு. இந்த ஒரு முக்கியமான நேரத்துல தான் சென்னையில கொரோனாவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல பேரிடர் காலங்கள்ல அனுபவங்களை பெற்ற ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான பேடி அவர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ககன்தீப் சிங் பேடி தலைமையில சென்னை எப்படி மீண்டு வருகிறது என்று.